எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்களின் தோட்டியின் மகன் அத்தியாயம் 8. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அனாதையாக போகவிருக்கும் குழந்தைகளுக்காக அவள் வருந்தினாள். சுடலை முத்து தன் அபிப்பிராயங்களை விளங்கினான். அவளை கண்டு அஞ்சினான். இருந்தாலும் ஒரு திட்டம் அவன் மனசில் உருவாகி உறைந்து விட்டிருந்தது. அந்த காட்சி மனசை உருக்கக்கூடியதாக இருந்தது. நோயாளி தன்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பக்கூடாது என்று கெஞ்சுகிறாள். ஆஸ்பத்திரி என்றால் சாவு என்பது அவளது திட நம்பிக்கை. யாருடைய உதவியும் அவளுக்கு தேவையில்லை. அவள் குடிசையில் அவள் கிடக்கிறாள். செத்தால் செத்துவிட்டு போகிறாள். இதுதான் அவள் முறையீடு. தோட்டிகள் செயலற்று நின்றார்கள். முனிசிபல் சேர்மன் அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார். ஜன நெருக்கடியான இடத்தில் வைசூரி நோயாளியை வைத்திருக்க கூடாதாம். அதனால் தூக்கி கொண்டு போக வேண்டியவர்கள் நீண்ட கழிகளுடன் வந்து விட்டார்கள். தோட்டிகளால் என்ன செய்ய முடியும்? பணம் வசூலித்து சுந்தரத்தின் பெண் சாதிக்கு வைத்தியம் செய்யலாம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். கொஞ்சம் வசூலும் நடந்தது. ஆனால் என்ன பிரயோசனம்? சுந்தரம் தன் குழந்தைகளின் தாய் இறந்துவிட்டது போல அழுது புலம்பினான். குழந்தைகளும் செய்வதறியாது தாயை சூழ்ந்து கொண்டிருந்தன. ஏதோ அசாதாரணமான சம்பவம் நடைபெறுகிறது. அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு தெரியும். துயரம் தேங்கிய முகத்துடன் அவள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தன அவை. அவளை தூக்கி வைத்த போது வீறிட்டு எழுந்த கதறல் உடல் நோயினால் ஏற்பட்டதல்ல, அது மரணவேதனைதான். அவளை அவள் விரும்பும் உலகத்தை விட்டு பெயர்த்து கொண்டு போகிறார்கள். பார்க்க ஆசைப்படும் எதையும் அவளால் இனி பார்க்க முடியாது. மீண்டும் அவள் அலறினாள். என்னை இங்கேயே போட்டுடுங்க. சுந்தரம் அதை கேட்டான். தன் மனைவியை மயானத்திற்கு கொண்டு போவதாக அவனுக்கு தோன்றிற்று. கடைசியாக அவளை ஒருமுறை பார்க்க அவன் துள்ளி எழுந்தான். பக்கத்தில் நின்றவர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். அப்போதும் அவள் அலறிக்கொண்டிருந்தாள். என் குழந்தைங்களை ஒரு தரம் காமிப்பீங்களா? சுந்தரம் அவள் வேண்டுகோளை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டான். ஆனால் அது முடியாத காரியம். அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டார்கள். வியாதி வைசூரி அல்லவா? சுந்தரத்தின் பெண் சாதியை தூக்கி போட்டு கொண்டு குடிசையை விட்டு வெளியேறினார்கள். குழந்தைகளில் ஒன்று இதை பார்த்துவிட்டு அம்மா அம்மா என்று கூச்சலிட்டது. அது தன் தாயை பார்த்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. மற்ற குழந்தைகளும் இதை பார்த்தன. கை குழந்தை தன் அம்மாவுக்காக அழத் தொடங்கியது. சுந்தரத்தின் இடுப்பில் தொத்தி கொண்டு அது கதறிற்று. அதற்கு மூத்த குழந்தையும் அழுது கொண்டே இருந்தது. எல்லோருக்கும் மூத்தது. அம்மாவை எங்கே தூக்கிட்டு போறாப்பா என்று கேட்டது. யாரும் பதில் கூறவில்லை. ஆனால் குழந்தைகளின் தாய் மட்டும் தன் ஒவ்வொரு குழந்தையின் பெயரையும் சொல்லி அழைத்தவாறு இருந்தாள். அவள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதை எல்லோரும் பார்த்து கொண்டு நின்றார்கள். சுந்தரம் நெஞ்சு உடைந்து புலம்பினான். அம்மு அம்மு, தூரத்திலிருந்து பதில் வந்தது. என்ன? அந்த மயான யாத்திரையை பார்த்தவர்கள் எல்லாம் பெருமூச்சறிந்தார்கள். சுடலை முத்துவும் வள்ளியும் தங்கள் குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். வள்ளி அழுதுவிட்டால். அம்முவை தூக்கிச் சென்றவர்கள் தூரத்தில் சென்று மறைந்ததும் சுடலை முத்து அமைதியடைந்தான். அப்பாடா, ஒரு மட்டுக்கும் இந்த ஆபத்து ஒளிஞ்சது. இதயமற்ற இச்சொற்கள் வள்ளியின் நெஞ்சை கிளறின. பேரிட்டு எழுந்த உணர்ச்சியை அவளால் அடக்க முடியவில்லை. தன்னை எறியாமலேயே பல்லை கடித்து கொண்டு சொன்னாள், மகாபாவி. சுடலை முத்து துணுக்குற்றான். வள்ளி பேசினாள், அந்த பெத்த தாயையும் கொண்டுபுட்டு குஞ்சும் குழுவானும் ஆயிருக்கிற குழந்தைங்களையும் அனாதையாக்கிப்புட்டு. மிச்சத்தை சொல்ல அவளால் முடியவில்லை. அவர்கள் இருவருக்கும் இடையே பெருத்த இடைவெளி விழுந்துவிட்டாற்போல் இருந்தது. சற்று நேரம் மௌனத்திற்கு பின் சுடலை முத்து சொன்னான், அவங்க விதி அவ்வளவுதான். விதி பெண்ணை எதுக்காக சாமி படத்துக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு நிற்கிறையாம்? அதிகார குரலில் சுடலை முத்து கத்தினான், போ போ வீட்டுக்குள்ளே போ. அடே அப்பா, அவள் போய்விட்டாள். சுடலை முத்து தோட்டிகள் வாழும் பகுதிக்கு நேரவிருந்த ஆபத்தை ஒழித்து கட்டுவதற்காக முனிசிபாலிட்டியில் தன் செல்வாக்கை பயன்படுத்தி சுந்தரத்தின் மனைவியை ஆஸ்பத்திரிக்கு பலியிட அனுப்பி வைத்த பிறகும் அந்த ஆபத்து அங்கிருந்து அகன்றுவிடவில்லை. மறுநாள் வீரபாகு என்னும் தோட்டிக்கு காய்ச்சல் கண்டது. இப்படி ஒரே வாரத்தில் தோட்டிகள் காலனியில் 20 பேருக்கு மேல் வைசூரி பீடித்து கொண்டது. அநேகமாக எல்லோருமே இந்த ஆபத்தை நெருங்கிய நிலையில் இருந்தனர். சுடலை முத்து வேறு வீடு தேடத் தொடங்கினான். சுந்தரத்தின் மூத்த குழந்தை கடைசி குழந்தையை இடுப்பில் தாங்கிக் கொண்டு தெருவெளியே அலைவதை இப்போது பார்க்கலாம். மற்ற 3 பெண் குழந்தைகளும் பின்தொடர்கின்றன. சில தினங்களில் அந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 3 குறைந்தது. இன்னும் சில தினங்கள் ஓடி மறைந்தன. இப்போது மூத்த பிள்ளையின் இடுப்பு சுமை ஒளிந்துவிட்டது. மற்றவைகளும் சின்னாபின்னமாக பிரிந்து போய்விட்டன. கடை திண்ணைகளிலும் வீதியோரங்களிலும் அழிந்து போன அந்த குடும்பத்தின் மிச்ச சொச்சங்களை பார்க்கலாம். வைசூரி எத்தனை பேரை கொண்டது, எத்தனை பேரை உயிரோடு வைத்திருக்கிறது என்பதற்கு கணக்கு கிடையாது. எது எப்படி போனாலும் சரி, இம்முறையும் கேசவ பிள்ளை முனிசிபாலிட்டியை காப்பாற்றிவிட்டார். அவரும் சுடலை முத்துவுமாக திருநெல்வேலிக்கு போய் ஆட்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் நன்றாக வேலை செய்யக்கூடியவர்களாம். முனிசிபாலிட்டிகளுக்கு கூடுதலாக கொஞ்சம் பணம் செலவாகிவிட்டதனால் தான் என்ன கெட்டுப்போகிறது?
மலக்கிடங்கின் அருகில் இருக்கும் தோட்டிகள் காலனி நிலவெறிக்கும் இரவு. குடிசைகளுக்கு முன்பக்கமுள்ள திறந்த வெளியில் ஒரு குடத்தை சுற்றி தோட்டிகள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் நமக்கு பரிச்சயமான மனிதன் ஒரே ஒருவன்தான் இருக்கிறான். அவன் பிச்சாண்டி, மற்றபடி எல்லாம் புதுமுகங்கள். சம்பளம் பெற்ற மறுநாள் எல்லாருடைய குடிசைகளிலும் அடுப்பு எரிகிறது. குழந்தைகளின் அழுகை ஓலமும் தாய்மார்களின் அதட்டலும் மனிதர்கள் மாறிவிட்டாலும் குறிப்பிடும்படி வேறு மாற்றம் எதுவும் இல்லை. இப்படி எத்தனையோ பேரை அந்த குடிசைகள் பார்த்திருக்கின்றன. 2 அல்லது 3 வருஷங்கள், அவ்வளவுதான். ஏதாவது தொத்து நோய் அவர்களை வாரி சுருட்டி கொண்டு போய்விடும். இதுதான் அந்த வர்க்கத்தின் சரித்திரம். ஒவ்வொருவரும் தங்கள் சம்பளக்கணக்கை சொல்லுகிறார்கள். பழனியாண்டிக்கன்று 12 ரூபாய் கிடைத்ததாம். தன் சம்பளம் 18 ரூபாய் என்னும் உண்மையை 1 மாதத்திற்கு முன்புதான் அவன் அறிந்து கொண்டிருந்தான். அதை எப்படிடா தெரிஞ்சுக்கிட்ட என்று கேட்டான் முனுசாமி. ஓவர்சீசர் யசமான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியானால் அது பொய்யாதான் இருக்க முடியும் என்று எல்லோருக்கும் தோன்றிற்று. ஒருவன் கேட்டான், நமக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் சம்பளம். மம்மட்டிக்காரங்களுக்கும் குப்பை கூட்டுறவங்களுக்கும் அதே கணக்கு தான். அதை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர்களிடையே சூடான விவாதம் எதுவும் கிளம்பவில்லை. வீண் சர்ச்சை எதற்கு? சம்பளம் எவ்வளவானால் என்ன? அவர்களுக்கு தான் முழுச்சம்பளமும் என்றுமே கிடைப்பதில்லையே. அவர்கள் பேச்சு மேலும் தொடர்ந்தது. கடைசியில் அவர்கள் ஒவ்வொருவரும் சுடலை முத்துவுக்கு கொடுத்த தொகை பற்றி பேச ஆரம்பித்தனர். முனுசாமி 7 ரூபாய் கொடுத்தானாம், பழனியாண்டி 6 ரூபாய் கொடுத்தானாம், வள்ளிநாயகம் கொடுத்ததோ 8 ரூபாய். இப்படி கணக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒருவன் கேட்டான், ஆமா, நம்ம கையிலிருந்து இன்னைக்கு 8 ரூபா சுடலை முத்துக்கு கிடைச்சிருக்கும்? மற்றொருவன் கணக்கு போட்டான். எல்லாருமே கணக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். இடையே கணக்கு தப்பி போய்விட்டது. மீண்டும் கூட்டி பார்த்தார்கள். 80 ரூபாய் வந்தது. அப்போது ஒருவன் சொன்னான், கடற்கரையிலேயே அவனுக்கு பணம் கிடைச்சிருக்குமே. மற்றொருவன் கேட்டான், இப்போ நம்ம 5 ரூபா கடன் வாங்கினோம்னு வச்சுக்கிடுவோம், 8 ரூபா அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்? முனுசாமி 5 ரூபாய் வாங்கிவிட்டு 7 ரூபாய் திருப்பி கொடுத்தானாம். கடன் வாங்கி 15 நாட்களே ஆகியிருந்தன. இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கணக்கை சொன்னார்கள். இந்த விவகாரங்களின் நெளிவு சுழிவுகளையெல்லாம் நன்கறிந்தவன் போல வள்ளிநாயகம் கூறினான், ஆனால் இந்த லாபத்தில் பாதி ஓவர்சீசர் யசமானுக்கு தான் போவது. அவர்தானே எல்லாம் பிரித்து கொடுத்து கொட்டு இருக்காரு. இருந்தாலும் ஐயா கையில் காசு சேர்ந்திருக்கும். இத்தனை பேரும் பேசாதிருந்த போது பிச்சாண்டி பேச்சில் கலந்து கொண்டான். காசா? அவன் கையில் ரூபா சேர்ந்திருக்கும். ரூபா கல்லு கல்லு கொடுக்காம அவன் உருப்படுறான். பாருங்க, அவன் வீடும் வயலும் வாங்கிடுவான். வள்ளிநாயகம் கேட்டான், அவன் ஏன் நம்ம பக்கத்திலிருந்து விலகி போய் தங்குதான்? அது அப்படித்தான், அவன் குழந்தைங்க தோட்டியாகாமல் இருக்க வேணாமா? அதுக்கு தான். பிச்சாண்டி சுடலையின் வாழ்க்கை வரலாற்றை விவரித்தான். இசுக்கி முத்துவின் சாவு, சுடலை முத்துவின் கல்யாணம் இப்படியே சொல்லிக்கொண்டே போய் கதை தோட்டிகள் சங்கம் பற்றிய இடத்திற்கு வந்தபோது பிச்சாண்டி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான், சுடலை எனக்கு நெருங்கின சிநேகம்தான். ஆனால் அந்த பாவி செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஒரு ஆம்பளை தோட்டினா பதில் கேட்காம இருக்க மாட்டேன். ஒட்டும் உரமும் வேற விஷயம். ஆமாம், அது மட்டும் நிச்சயம். சங்கத்தின் சரித்திரத்தை கேட்க அவர்கள் துடித்தார்கள். பிச்சாண்டி விவரித்தான். கடைசியில் அவன் சதிவேலையில்லை செஞ்சிருக்கான் என்றான். ஆமாம், ஒரே குரலில் அந்த பதில் எல்லாருடைய நாவின் நின்றும் வெளிப்பட்டது. தங்கள் சம்பளம் எவ்வளவு என்று அவர்களுக்கு தெரியாது. இன்னும் அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த அறிவு எவ்வளவோ பேசிய பிறகுதான் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களுடைய மயக்கம் தெளிந்தது. அவர்கள் சங்கம் அமைக்க தீர்மானித்தார்கள். அதை செயலில் கொண்டு வர ஆலப்புழை பட்டணத்தை பற்றி பூரண அனுபவ அறிவு வாய்ந்த பிச்சாண்டியை தகுதியானவன் என்பது ஒருவனுடைய கருத்து. பிச்சாண்டியும் ஒப்புக்கொண்டான். நெஞ்சை தட்டிக்கொண்டு, நான் சங்கத்தை உருவாக்குறேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும், தைரியமாக நிற்கணும், விட்டு கொடுக்கப்படாது. சுடலை மட்டும் எதிர்க்க வருமா? அதையும் ஞாபகம் வச்சுக்கிடணும். முனுசாமி சரையர் என்று எழுந்து நின்று சொன்னான், யார் வேணாலும் எதிர்க்கட்டும், நமக்கு சங்கம் வேணும். ஆம், அதையும் எதிர்த்து போராட அவர்கள் தயார். அவர்களுக்கு சங்கம் வேண்டும். தன் தலைமை ஸ்தானத்தை எண்ணி பிச்சாண்டி கர்வப்பட்டு கொண்டான். தலையை குலுக்கினான். சரி, அப்படியானா நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். பட்டினி கிடந்தாலும் சரிதான், இனிமே சுடலமுத்துக்கிட்ட கடன் வாங்கக்கூடாது. இதுக்கு சம்மதிச்சா மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிடுவேன். ஆமாம், அது நல்லதுதானே. அந்த விஷயத்தை எல்லோருமாக ஏகமனதாக ஒப்புக்கொண்டார்கள். அடுத்த திட்டம் பற்றி அவர்கள் பேசினார்கள். ஒரு கூட்டம் கூட்ட வேண்டும், அதற்கு நாளும் நிச்சயித்தார்கள். எல்லாம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று பிச்சாண்டி எச்சரிக்கை விடுத்தான். இவ்வாறு அவர்களிடையே மீண்டும் வர்க்கபோதம் தலை தூக்கிற்று. பிச்சாண்டி அவர்களுடைய தலைவனாகிவிட்டான். ஏதோ மயக்க நிலையிலிருந்த பிச்சாண்டிக்கு சுய உணர்வு வந்ததும் அவனது உற்சாகம் செத்துவிட்டது. சுடலை முத்துவை என்னென்னவோ பேசினோம் என்று அவன் எண்ணி பார்த்தான். அவன் சொன்னவையெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை அல்லவென்றாலும் அவன் அவற்றை சொல்லாமலே இருந்திருக்கலாம். அவனது வார்த்தைகள் எப்படியும் சுடலை முத்துவின் காதுக்கு எட்டாமல் இராது. அவன் முகத்தில் எப்படி விழிப்பது? அவனை பிச்சாண்டி நேசிக்கிறான், இப்போதும் நேசிக்கிறான். சுடலை முத்து நல்ல நிலையை அடைந்ததில் பிச்சாண்டியைப் போல் சுத்தமான மனசியுடன் மகிழ்ச்சியடையவர்கள் வேறு யாரும் கிடையாது.
அவன் பெரிய மனுஷனாக உயர்ந்ததில் பிச்சாண்டிக்கு எவ்வளவோ பெருமைதான். ஆபத்து சமயங்களிலெல்லாம் சுடலை முத்துவுக்கு பக்கபலமாக உறுதுணையாக நின்றது பிச்சாண்டி அல்லாமல் வேறு யார்? சுடலை முத்துவால் தனிப்பட்ட முறையில் பிச்சாண்டிக்கு எந்தவிதமான பிரயோசனமும் இல்லை. ஆனாலும் அவனிடம் பிச்சாண்டிக்கு பிரியம்தான். இந்த பிரியம் அர்த்தமற்றதாக தோன்றலாம், ஆனால் இம்மாதிரி பிணைப்பு சாதாரணமாக ஏற்படுவதில்லையா? இனம் தெரியாத ஒரு பாசம். மற்றொரு விஷயம், இனிமேல் சுடலை முத்துவையும் எதிரியாக நினைத்து போராடி வேண்டி வரும். அதற்கு வேண்டிய மனவலிமை தனக்கு இருக்குமா என்று சந்தேகப்பட்டான் பிச்சாண்டி. என்ன இருந்தாலும் சங்கம் என்று ஒன்று இல்லாமல் முடியாது. இப்படி தோட்டி காலனியில் பேச்சு நடந்து கொண்டிருக்க, சவக்கோட்டை பாலத்திற்கு பக்கத்திலுள்ள தன் வாடகை வீட்டின் சன்னல் கதவுகளை எல்லாம் அடைத்து மூடிவிட்டு உள்ளே பணத்தை கணக்கு பார்த்து கொண்டிருந்தான் சுடலை முத்து. அவன் அருகில் வள்ளி நிற்கிறாள். தொகையை எண்ணி திடப்படுத்தியதும் அவன் ஏதோ கணக்கு போடத் தொடங்கினான். கணக்கு வெகு நேரத்திற்கு நீண்டுவிட்டது. வள்ளி ஏதேதோ கேட்க எண்ணினாள். தன் புருஷன் இதுவரை எவ்வளவு பணம் சேர்த்திருப்பான் என்று அறியும் ஆவல் அவளுள் எழுந்தது. முன்சிபல் சேர்மனிடமும் தன் புருஷன் எவ்வளவு கொடுத்து வைத்திருப்பான்? வீடும் நிலமும் வாங்குவதற்கு என்ன வேண்டி வரும்? இப்படி எத்தனையோ கேள்விகள். ஆனால் தன் புருஷன் பணம் கெண்ணிக்கொண்டிருக்கிற போது குறுக்கிட்டு ஏதாவது கேட்கலாமா? அப்புறம் கணக்கு தப்பி போனாலும் போய்விடும். ஆனால் அவளுள் ஒருவித எதிர்பார்ப்பு மனோபாவம் தலை தூக்கிற்று. அவன் போடுகிற கணக்குகளை அவளும் தெரிந்து கொள்ளக்கூடாதா? அவளிடம் மறைக்கும்படி இதில் என்ன இருக்கிறது? நாணய ஓசை இல்லாதபடி மெதுவாக பணத்தை அள்ளி பைக்குள் போட்டான் சுடலை முத்து. எத்தனை பேராசை! அந்த பணம் அவளுக்கும் உரிமையானதல்லவா? வள்ளி கேட்டாள். எவ்வளவு ரூபா இருக்கு? அவள் குரல் கொஞ்சம் உரத்து கேட்டது. சுடலை முத்து பதில் சொன்னான். கத்தாத, மெதுவா கேளு. ஏனப்படி? யாருக்காதலையாவது விழுந்து வைக்கும். விழுந்தா? சுடலை முத்துக்கு கோபம் வந்தது. அப்படியானா இங்கே பணம் இருக்குதுடோன்னு கூச்சல் போடு. பணப்பையை பெட்டிக்குள் வைத்து விட்டு எழுந்தான் சுடலை முத்து. வள்ளியின் மனசுக்குள் கிளர்ந்து எழுந்த ஒருவித ஆக்கிரமிப்பு மனோபாவம் அவளை போட்டு அலைக்கழித்தது. எல்லா சங்கதிகளும் அவளுக்கு தெரிந்தாக வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொள்ளும் உரிமை தனக்கு உண்டு என்பதை அவள் நிலைநாட்டியாக வேண்டும். ஆனால் அவள் கேட்காமலே அவன் எல்லாவற்றையும் அவளிடம் கூறியிருக்க வேண்டாமா? அப்படி அவள் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? தான் நினைத்த அளவுக்கு தன் பெண் சாதி சாமர்த்தியசாலி அல்ல என்கிற தோரணையில் பேசினான் சுடலை முத்து. இப்படியெல்லாம் பேசுவதனால் என்ன ஆச்சு? வீடும் நிலமும் வாங்கணும்னா இப்படி இன்னும் கொஞ்ச நாள் கணியணும். வீட்டுக்காரி குணமாக இருந்தால் தானே எல்லாம் ஒழுங்காக முடியும். வள்ளி பளிச்சென்று கேட்டாள். என்னவா, என் குணத்துக்கு என்ன குத்தம்? உன்னால் ஒரு பிரயோசனமும் இல்லை. இல்லைனா இங்கே இருந்துக்கிட்டே கொஞ்சம் பணம் பாசம் சேர்க்க முடியாதா? அதுக்கு எங்கிட்ட நீ எங்கே கொடுத்து வச்சிருக்க? கொடுத்தாலும் பிரயோசனம் இல்லை. காசு சேர்க்கும் வழியை விஸ்தாரமாக விவரித்து சொன்னான் சுடலை முத்து. அவர்களது அண்டை வீட்டுக்காரர்களெல்லாம் பணமுடை உடையவர்கள்தான். நல்ல வட்டிக்கு கடன் கொடுக்கலாமே அவர்களுக்கு. ஜாக்கிரதையாக செய்தால் பணம் மிக துரிதமாக சேர்ந்து விடாதா? அவன் கூறியவைகளையெல்லாம் கவனமாக கேட்டாள் வள்ளி. ஆனால் ஒன்றும் மனசில் ஏறவில்லை. அது மட்டுமல்ல, அவளுக்கே இனம் தெரியாத ஒரு குரோதமும் துவேசமும் அவளுள் வளர்ந்து கொண்டிருந்தது. அவள் சொன்னாள், இப்படி உறிஞ்சு உறிஞ்சு காசு சேர்த்தா அது ஒரு நாளும் தங்காது. அவளது வார்த்தைகளில் துணித்த துவேச உணர்ச்சியை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டான். பின்ன பெரியவங்க எப்படித்தான் பணம் சேர்க்கிறாங்களாம்? உலக விவகாரங்களெல்லாம் தான் தெரிந்து கொண்டது எப்படி என்பதை சுடலை முத்து தொடர்ந்து விவரித்தான். மண்வெட்டியும் வாலியுமாக கக்கூசுகளில் ஏறி இறங்கும் போதெல்லாம் மற்ற தோட்டிகளைப் போலின்றி புதிய புதிய விஷயங்களை அவன் பார்த்து பழகி படித்து கேட்டிருக்கிறான், தெரிந்து கொள்கிறான். இவ்வாறு தெரிந்து கொண்டவைகளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப தன் வாழ்க்கையிலும் பிரயோகிப்பதற்குரிய அறிவு அவனுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறை, அவன் மனைவிக்குத்தான் ஒன்றும் புரிய மாட்டேன் என்கிறது. தோட்டியின் மகன் தொடரும்.